அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசுடன், குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நாமெல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம், பரமாத்மா இறை ஸ்வரூபம், கடவுள் ஸ்வரூபம். அனைத்து மா மணி வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். விதியை ஞான குரு அருளால் மாற்றக்கூடிய ஆதிநாத வாசிய பயிற்சிகளும் தெய்வ வழிபாடுகளும் இதைத்தான் நம்ம கற்றுத்தருகிறோம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இறக்கும் வரையில் அவன் என்னென்ன காரியம் எந்த நாளில் நடக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், அப்படி விதித்து தான் பிறக்கிறோம். அப்போன ஜனம் விதி செஞ்ச பாவம் பண்ணி நடந்துகிட்ருக்கு. இதை மாத்தணும்னா என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரெண்டு பயிற்சியை லான்ச் பண்ணியிருக்கோம். 2005 இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் குரு 57 வருடங்கள் ஆதிநாத மகரிஷின்னு இருக்கிறார். வாசி கண்டார், பேச மாட்டார், வரவும் பயிற்சி கொடுத்தாரு. அவர் 57 வருடம் அனுபவம் ஆனவர். சரி, கவனிங்க. ஆதிநாத வாசியம் வாசியம்ன்றது தன்னை அறியும் கலையாகும், தன்னை வழங்கும் கலையாகும், சாகா கலையாகும், மரணமல்லா பெருநிலை என்பதாகும். மனதை ஒரு மணி நேரம் அடங்க செய்ய வைக்கிறது. நீங்கள் ஆதி அந்த பயிற்சி முடிஞ்சுக்க ஆதி கவனித்தால் மனம் அடங்கும். மனம் அடங்கிட்டு மூக்கிலிருந்து காற்று வெளியே வராது. மைண்ட் சைலன்ஸ் வித்தின் 1 ஹவர் பை ஆதிநாத வாசி யோகம். அனைத்து சித்தரும் யோகிகளும் ஞானிகளும் அல்லாஹ்களும் ஆதிநாத வாசி பயிற்சி மூலம்தான் முக்தி அடைந்தார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும். ஒரு பாட்டு விளக்கம் செய்முறை பிரித்து ஆமான்னு ஒத்துக்கணும், அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுவரையிலும் 950,000 பார்த்துருக்காங்க. 3000 பேர் சப்ஸ்கிரைப், 3000 வீடியோ பேசியிருக்கேன். 11,000 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கவனிங்க, இந்த ஆதிநாத வாசிய பயிற்சிகளையும் தெய்வ வழிபாடுகளையும் பிரம்ம தினசரி பிரம்ம முகத்துக்கு தடையில்லாமல் கடைபிடித்து வந்தால் கீழ்கண்ட பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி ஆகிடும். இது அனுபவம் உண்மை. திருமண தடை, கல்வி தடை, தீய சக்திகள் பிரச்சனை, தீய சக்தியில் பிரச்சனை, கனவு மணி கருத்து வேறுபாடுகள், கர்ப்பப்பை கோளாறு, தொழில் தடை, இரத்தக்குழாய் அடைப்பு, சக்கரை வியாதிகள், குழந்தை அதிக இரத்த அழுத்தம், முதுகு வலி, மூட்டு வலி, தைராய்டு சுரப்பு நோய், குழந்தை பாக்கியின்மை, காரிய தடை, கணவன் மனைவி பிரிவினை, குடும்பத்தில் அனைவரோட ஒற்றுமையின்மை, கோர்ட் வழக்கு பிரச்சனை, தலைவலி, சிறுநீர்கள் பிரச்சனை, நீண்ட நாள் தூக்கமின்மை, மன உளைச்சல், இடுப்பு வலி, பக்கவாதம், வீடு நிலம் விற்கும் பிரச்சனை, தோட்டம் விற்கும் பிரச்சனை, நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறும் பிரச்சனை, பணம் கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்கும் பிரச்சனை ஆகியவை தானாக தீர்ந்துவிடும். சரி, எப்போ நீங்கள் இந்த ரெண்டு பயிற்சியும் தடையெல்லாம் பிரம்ம முகத்தில் கடைபிடித்தால். சரி, இப்போ அந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். ஆதிநாத வாச பயிற்சி பெற்றவர்கள் ஆதியை கவனிக்க கவனிக்க மனம் முழுமையாக அடங்க செய்ய வைக்கிறது. மனமும் புத்தியும் ஆதியில் கவனிக்கும் பொழுது மூக்கில் சுவாசம் வெளியே வராது, தேகம் அழகாது, இம்மாற்றல் அடையலாம். தாயின் வயிற்றில் குழந்தை 14 உள் சுவாசம் செய்து வந்ததை இப்பொழுது செய்வதுதான் உண்மையான வாசயோகம். அது உள்ளே ஓடிட்டு இருக்குது, அதேமாதிரி தானாக ஓடுது, நீங்கள் மூக்களை காற்று வெளியே வராது. ஆச்சுங்களா, இது இல்லாமல் இந்த ஆதிநாத வாசியம் யோக சித்தர் என்ற தகுதி கொடுக்கிறது. ராமானுஜன் நாம் யோக சித்தர் ஆகலாம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ராமானுஜன் என்ன ராகவேந்திர சுவாமி என்ன பண்ணுறாரு, துளசி மொழிட்டி கொண்டு ஆத்மா பிரிஞ்சு சொல்கிறாரு. அதுபோல் நாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் உயிர் பிரியும் என்பதை நாம் கணக்கிட முடியும். அவ்வளோ உயிர் பிரிஞ்சிடும். ஆச்சுங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உடம்பை மண்ணில் போட்டு பசி தேகம் அழுகாமல் இருக்கும். இது இந்த ஆதிநாத உலகமாக அதிசயம் ஒன்றாகும். 2, தெய்வ வழிபாடுகள் நமக்கு நடக்கும் அனைத்து தடைகளையும் நடக்க இருக்கும் அனைத்து தடைகளையும் முழுமையாக நிறுத்தி நடக்கும் விதிகளை தடைகளையும் வரக்கூடிய தடைகளையும் முழுமையாக நிறுத்தி வாழ்நாள் முழுவதும் நமது குடும்பங்களும் நம்ம சந்ததிகளும் என்றும் சகல வாழ வழி செய்கிறது. இது 11 பயிற்சியை கடைபிடிக்கணும். கவனிங்க, இந்த 11 பயிற்சி என்னென்னா, 1 ஆதிநாத வாசியகம், 2 தெய்வ வழிபாடு. இந்த தெய்வ வழிபாட்டில் 1 பயிற்சி, மனிதனாக பிறந்த அனைவரும் புறமாக நாம் 7 வகையில் பாதிக்கப்படுகிறோம். குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யாதனால் கர்மவனி, ஜாதகம், தீய சக்தி, உடல்நோய், வாஸ்து கோளாறு, இறந்தல் முறையாக சாந்தி செய்யாதனால இந்த 7 பாதிப்பை நீங்கள் 40 நாள் சரி பண்ணிங்க வராமல் தடுத்து கொள்ளுங்கள். தினசரி பாதுகாப்பு கவசம் வந்து கேட்பே கொடுக்கும் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் படிங்க, அன்னன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை நிப்பாட்டும், உங்களுக்கு தேவையான கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
அடுத்தது பணம் தடையெல்லாம் வரக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடுகள். பணம்னா என்ன, ஏன் வீட்டில் தங்க மாட்டேங்குது, வாங்கினா கொடுக்க முடியல, கொடுத்தா வாங்க முடியல, பணத்தை கையாளும் முறை என்றால் என்ன, பணத்தை எங்கே வச்சு எங்கே பணம் பெருகும், அந்த பணத்துக்கு பெருகக்கூடிய பீஜம் மற்றது எப்படி பிரியம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லித்தரும். எந்த நாளில் கடமான கடன் கட்டலாம், எந்த நேரத்தில் வட்டி கட்ட சீக்கிரம் அசலை கட்டலாம், கடனே கட்ட முடியல எந்த நாள் வட்டி கட்ட சீக்கிரம் அசல் கட்டலாம், ஒரு தொழில் ஆரம்பித்த தொழில் மூலம் எப்படி சம்பாதிக்கலாம், இதை மகாலட்சுமி வழிபாட்டில் சொல்லித்தரும். இது இல்லாமல் காரியங்கள் அனைத்தும் தளரக்கூடிய ஜெய துர்க்கம் வந்து சொல்லித்தரும். வியாதிகள் 9 யோகாவில் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது குழந்தைங்க படிப்புக்கு 10 வினாடிகளில் மூளை நினைவாற்றல் 10 நாள் மெமரி ஆகிடும். அந்த பயிற்சி நினைவாற்றல் பயிற்சி சொல்லித்தரும். இது இல்லாமல் நேச்சர் பிரெயின் சார்ஜர் அப்படின்னு சொல்லித்தரும். 10 வினாடி பயன்படுத்தினா போதும், உங்கள் மூளை 3 மணி சுறுசுறுப்பாக இயங்கும். தீய சக்திகள் தீய எண்ணலைகள் நமக்கு வராமல் தடுப்பதற்கும் வராமல் தடுக்கிறோம், 100 வருஷங்கள் தராமல் தடுக்கிறோம் என்ற பயிற்சி சொல்லித்தரும். இது இல்லாமல் அகால இறந்த அனைவருக்கும் பித்திருக்களுக்கு நாமே தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்க ஒரு தடவை கொடுத்தா அப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி கொடுப்பது சொல்லித்தரும். இதெல்லாம் நினைச்ச நடத்தக்கூடிய ESP மெடிடேஷன், ரேபிட் பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபார் சோஷல் ஃபிசியாலஜி மெடிடேஷன், 3 மெடிடேஷன் சொல்லித்தரும். இது இல்லாமல் மந்திரங்களில் 7 கோடி மந்திரம் இருக்குது. இந்த 7 கோடி மந்திரத்தில் தலைசை மந்திரம் வல்லபி கணவர் மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாங்க. இதாச்சும் அந்த 11 பயிற்சியில் வருது. ஆதிநாத வாசிய பயிற்சி தனி, தெய்வ வழிபாடு தனி, ஆச்சுங்களா. இந்த பயிற்சிகள் கரூரில் வாரத்தில் 4 நாள் 5 நாள் நடக்கும், ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிறது. கீழே எங்கள் வீடு மேலே அமை யோகா தியான பயிற்சி நடக்குது. இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. இது இல்லாமல் நாங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுப்போம். இது இல்லாமல் நம்ம சென்னையில் 9880829010 நடக்குது. 9994966666 மாதம் ஒருவர் சென்னை நடக்கும். கோவை 9944793411 இங்கே காந்திபுரம் கிராஸ் கட் ரோடு வீண சொல்கிற முன்னாடி ஐயா உயர்ந்து நாச்சன் அவர்கள் போகானந்த சித்திவேதி சாலை நடக்குது. திருச்சியில் 7010375730 அத்தமா அக்கபுர அக்காடமி ரெட்டப்பிள்ளை கோயில் வேறு ஸ்டாப் அங்கே நடக்குது. பாலக்கரை அந்த பாலருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டப்பிள்ளை கோயில் வேறு ஸ்டாப் ஜங்ஷனுக்கு முன்னாடி மார்க்கெட் வெளியே போனால் முன்னாடி அங்கே நடக்குது. அட்டமா அக்கபுர அக்காடமியில் அங்கே நடக்குது. இது இல்லை பெங்களூரில் 0991033004914178970 ஸ்ரீதர் அட்டமா அக்கபுர அகாடமி உயர்ந்த ஸ்ரீதர் ஜெகதீஷ் எங்கேன்னா நம்முடைய சார் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வந்தீங்கன்னா பக்கத்தில் விஜயநகர் பைப்லைன் ரோடு அங்கே நடக்குது. இது இல்லாமல் மற்ற இடங்களில் முன்மதிவில் நடக்கக்கூடிய இடம் திண்டுக்கல் 8122522458 மலேசியா +60190601776969 திருப்பூர் 8610793430979913411125 தூத்துக்குடி 9600333927944365763 அரக்கோணம் 82480178274 நாமக்கல் 8012547939 சிதம்பரம் 7422 23823 ஈரோடு பாண்டிச்சேரி அங்கே இடங்களில் முன்பதிவு நடக்குது. 4 விதம் நடக்குது. மாதமாக மாதம் தவறாமல் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி பெங்களூர் நடக்குது. ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுப்போம். இந்த இடத்துல முன்பதிவு நடக்குது என்பதை இது 2007 நடந்து கொண்டு உறுதியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆதிநாத வாசகம் என்பது என்னது நல்லா தெரிஞ்சுங்க. இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தா ஆர்ஜின், அது இருக்கிற பரணாதம், அங்கே தான் இறைவன் ஆதி. அங்கிருந்து அந்த நாதம் மூலியமாக ஒவ்வொரு அண்டமாக படைக்கிறார். ஒவ்வொரு அண்டமும் கோள்கள் சிஸ்டமாக இயங்கி கொண்டிருக்கு. அந்த நேரம் அபாடு இயங்கி கொண்டிருக்கிறார். கடைசியாக பூமியை படைக்கிறார். பூமியை படைத்து அந்த பூமியில் ஓர் அருவி ஈர் அருவி மூன்று அருவி நான்கு ஜீவரசியை படைக்கிறாரு. எதுவும் தன் நினைக்க மாட்டேங்குது. அதனால் 6வது மனிதனை படைக்கிறார். மனிதனை படைத்து அவன் மனதை கொடுக்குறாரு. தன்னு நினைக்கிறதுக்காக இறைவன் நினைப்பதில்லை. அந்த உயிரணு ஒரு ஆண் உயிரணு கர்ப்பப்பையில் போகும்பொழுது அந்த இறைவனுடைய ஒளி உள்ளே பொந்துருச்சு. கர்ப்பப்பையில் அம்மாளுக்கு பொந்துருச்சு. இப்போ கவனிங்க, பொந்துருச்சு. ஓகே,
இப்போ அந்த உயிருடைய அளவு வேர் ஸ்பீடு தான் மனித ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த உயிரினு கர்ப்பம் உள்ளே போனோன்னே மூடிக்குது, கர்ப்பம் மூடிக்குது, 90 நாள் தண்ணிக்குள்ளே பிண்டமாக வளருது. அதனால தான் மாசமான மலையறன்னு சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்க 90 நாளைக்கு இது உயிர் வளர சக்தி இறைவன் கொடுத்துட்றாரு. 90 நாளுக்கு அப்புறம் அந்த சப்த நாடின்னு 7 நாடி உருவாகும். 1 நாடி நேராக கர்ப்ப போய் பிடிச்சிக்குது, அங்கேருந்து சத்துக்களை வாங்கிக்குது, தானாக வந்துருச்சு. அந்த உள் சுவாசம் எல் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, எல் மாதிரி உள் சுவாசம் 14 தானாக ஓடிட்டு இருக்கு. குழந்தை எதுவும் அகத்தவத்தில் இப்படி இருக்குது. இப்போ நிறமாசம் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ஒரு பொண்ணோட நேச்சர் என்னென்னா, குழந்தை நேச்சர்னா தலை களிமண், வாயிலை மூக்களை மூச்சு விடல, 7 சக்கரங்கள் தனித்தனி ஏங்கி கொண்டிருக்கிறது, உள் சுவாசம் 16 அங்கலம் 9 ஓட்டையும் அடைச்சிருக்கு. குழந்தை பிறந்து வெளியே வந்துருச்சு, தொப்புள் கட் பண்ணி அறுத்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ குழந்தை தண்ணியிலேருந்து மூச்சு செஞ்சு உள் சுவாசம் செஞ்சுட்டு இருந்தது, இப்போ வெளிமூச்சு இழுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுது, ஊ அப்படின்னு ஆ ஊன்னு சொல்லி வெளிமூச்சு இழுக்க ஆரம்பிச்சது. இழுக்க ஆரம்பித்தோன்னே வளகால் கட்டவள சுவாசம் நடை தொப்புளில் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இடதுமு கோழியாகும், இடகால சுவாசம் நடை இப்படி வளைஞ்சு வலதுமு கோழியாகும், மூக்கு ரைட் லெஃப்ட் சூரியகாலையா சந்திரகாலையா வெளிமூக்கில் இப்படி இது ரெண்டும் இணையாமல் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆயுஷ் எவ்வளோ எவ்வளோங்க, 80% 65 கோடியே 31,80,000 மூச்சுலேருந்து நம்ம மினிமம் 30 மூச்சு வெளியே விட்டு தினந்தோறும் நிமிஷம் செத்து கொண்டு இருக்கிறோம். 7 சக்கரங்கள் லாக் ஆயிடுச்சு. அந்த ஓட்டை நான் அடைச்சி முடிச்சு போட்டாச்சு. 10ஆம் வாசல் ஞான வாசல், அதான் சுழுமணி நாடி, சூட்சம நாடி, நடுநாடி, ஞான மூச்சு, அடுத்தது ஆதி பிரணவ மூச்சு, தெய்வீக மூச்சு, இத்தனை பேர் இருக்குது. ஞான மூச்சு இத்தனை பேர் இருக்குதுங்க, அதை அடைச்சி முடிச்சு போட்டாச்சு. இப்போது நம்ம உடம்புல ஆத்மா இடத்துல இருக்குது, அங்கே தான் எண்ணெய் உற்பத்தி ஆகுது. என்ன நினைக்கிறேன் அந்த இடத்துல வாழ்க்கையில் பிழைக்க பிறந்த என்ன பண்ண நினச்சி எது மாதிரி எண்ணெய் இருக்காங்க. ஆத்மா பரிசுத்தமானது, அதை சுற்றி எண்ணலைகளாக நாம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. நம்மளோட எண்ணெய் மூலையில் பதிஞ்சிருக்கு, மூளை தான் கட்டளை இடுது. அப்போ நம்ம உயிர் என்பது ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே ஆதியில் எதிர் உள்ள ஆத்மா சுத்தமாக இருக்குது, அதை சுற்றி எதிர்போய் என்ன விட இந்த ஆத்மா மூளையில் பதிஞ்சு இந்த ஜென்ம பதிவு வந்து வெளியே வந்துருச்சு. எப்படி வந்து பென்ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணி வெளியே வர மாதிரி இந்த ஜென்ம என்ன எழுத்துட்டு வெளியே வந்துருச்சு, வெளியே வந்தாச்சு. செத்ததுக்கப்புறம் வெளியே வந்து கர்மாதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆத்மா ஆவி உலகத்துக்கு போயிடுது. ஆவி உலகத்துக்கு போனோடனே அந்த ஆத்மா நாம் செய்யக்கூடிய மகாலய அமாசை, தை அமாசை மலை பித்திருவலத்துக்கு போயிடுது. போனோடனே இவனு கேட்பான், உன் ஆசை என்ன? ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வாழ்நாளவில் கஷ்டம், அப்பா கஷ்டம், தான் கஷ்டம், தங்கச்சி கஷ்டம், அக்கா கொடுத்து கஷ்டம். அப்போ பார்க்குறான் அடுத்த ஜென்மம் தெரியாத கார் பங்களா பிறந்தலேருந்து இறப்பு வரையில் சந்தோஷமாக இருக்கணும், கவலையே வரக்கூடாது, பணம் காசோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ என்ன பண்ணுவார் அந்த ஆண்டவன், கவலைப்படாத, நீ என்ன விரும்பினையோ அதுக்குண்டான தேகம் தபா. சென்னையில் ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் பையன் பெரியசாமி, வயசு 9, அவர் வயிற்றில் அவர் நீ வம்ச பிறப்பாயாகன்னு சொல்லி ரெடியாக நீக்கும். அந்த அவன் 19 வயசு, இப்போ தான் வயசு 9, 20 கல்யாணம் பண்ண போகிறாங்க. 10 வருஷம் 20 வருஷங்கிறது ஆத்மாவுக்கு 20 நாள் கழிச்சு அவன் மனைவி எழுந்து என்ஜாய் பண்ணும்பொழுது அந்த உயிரினு போகும்பொழுது அந்த நம்ம ஆத்மா உள்ள பையன் ஆத்மா உள்ளே வந்துருச்சு, அடுத்த பிறப்பு வந்துருச்சு. போன ஜென்மத்தை செய்த போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணியிருப்பான், ரெண்டு குழந்தை கருக்களை செஞ்சுருப்பான், அடுத்த ஜென்மத்தில் குழந்தை வைக்கியம் இல்லை, பாம்பு அடிச்சுப்பான், நாக சர்ப்ப தோஷம், அடுத்தது சொத்தில் பங்கல்ல பூர்வபுணி தோஷம், இப்படி மனதாலும் எண்ணங்களாலும் செயல்கூடிய தோஷங்கள் அடுத்த ஜென்மத்தை தொட்டிக்குது. அதைத்தான் அந்தமும் வாழும் வீடு மட்டே விம்மி விம்மி அழும் பெண்டீர் நடு வீதி மட்டே தலைமேல் களை வைத்து ஐந்து மைந்திரு சுடுகாடு மட்டே பற்றி தொடம் இருவினை பாவமுனி கடைசியை நீ கொண்டர் பாவமுனிங்கிறாரு. யாரை பற்றி நினைக்கிற எப்படி வருது என்பதை யாரும் எந்த யூடியூப்பில் சொல்லலைங்க, நம்ம தான் முத முதல்ல சொல்லியிருக்கோம். வினை வினை பதி வந்துருச்சுங்க. இப்படி பிறந்து பிறந்து செத்துட்ருக்கோம். சரி, இப்போ நல்லா குணிங்க, குழந்தை பிறந்து வெளியே தொப்புளம் கட் பண்ண உடனே முடிச்சு போட்டாச்சு, 14 மூச்சு கட்டு, இப்போ வெளி மூச்சு விட்டுட்டுருக்குறோம். இந்த மூச்சு 12 நாளாக நம்ம ரவுண்டாக பண்ணிகிட்டு இருக்கு. எதுவும் எண்ணெய்களாக நம்ம உடம்பு குழந்த பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள்களை கட் பண்ணி முடிச்சு போட்டால் அதில் 20க்கு மேற்பட்ட அம்மா அப்பாவோட எண்ணெய் பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணெய் பதிவு மூளை, இருதயம், 7 சக்கரம் உள்ளே சூழ்ந்தும் இயக்குது, மூச்சை இயக்குது. விடக்கூடிய மூச்சில் 13 விதமான எண்ணெய்கள் மூச்சு விடும். என்ன இது ஜென்மத்தில் எதை அன்றைக்கி வந்தோம்,
பரம்பரை அம்மா பக்கமும் தச்சம் பக்கமும் குடும்ப சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை நம்மை நாமல் தாழ்த்தினைகள் குழந்தைய வழிபடு வீட்டு மனைவி சாஸ்திரம் இருந்தால் முறையாக சாந்திய தீய சக்தி தீயன ஜாதகம் வாஸ்து கோளாறு மனித உடம்பு 96 தத்துவங்கள் ஆனது இதெல்லாம் மூச்சை விட்டுட்டுருக்குறோம். இப்போ இந்த நல்ல கவனியை ஒவ்வொரு மனிதர்களும் 20 அம்மாப்படை எண்ண பதிவு மூளை இருதயம் 7 சக்கரங்கள் தொப்புள் சூழ்ந்திருக்கு உலக இயக்கி கொண்டிருக்கு. நம்ம 13 மூச்சு விட்டுருக்குறோம். இது உடம்பு எண்ணலைகள் எல்லாம் எதிர்மறை எண்ணலைகள் இதோட தான் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அழகருக்கு யாரும் சொல்லித்தலை. இப்போ இறைவா நான் உன் திருவடியை சேர வேண்டும் அப்படின்னு நினச்சதா குரு கிடைப்பாங்க. இப்போ மனிதர் 4 மனிதர் இருக்காங்க. ஒன்று ஆத்மா கடத்தில் எண்ணலைகள் புகுத்துற நெகட்டிவாக இருந்துச்சுக்கோ வாழ்க்கையில் பழக்கவே முடியலையே. எப்போ பார்த்தா வீட்டில் சண்டை செஞ்சுருவாக்க கடங்காரத்தோட தாங்க முடியலையே வீடு கட்ட முடியலையே கேஸ் நடக்க கேஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறேன். அடுத்தது என் சுகர் குறைய மாட்டேங்குது காலந்து கடினிக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது பையனுக்கு பசங்க நினைக்கிறேன் படித்தா மறந்து போகுது. இப்படி எல்லாமே எதிரி என்னோட இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் தான் நம்ம அப்பா அவட கேட்கணுமே இறைவனை கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்பதில்லை கொடுப்பதில்லை. கேட்கறதுனால என்ன கேட்குறீங்க ததாஸ்து அப்படின்னு அப்படி ஆகட்டுன்றது. அப்போ பழைய நெகட்டிவ் ஆகிடுது. ஒரு மக்கள் சிவபெருமான் கடவுள் முருகன் கடவுள் சக்தி கடவுள் பெருமாள் கடவுள் கோயில்களில் சிலை வடிவத்தில் போய் சாமி கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முத்தி வழிகாட்ட ஒழிய முத்தி அடைய எந்த தெய்வத்துக்கும் ரூல்ஸ் கிடையாது. ஏனென்றால் இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் 33 தெய்வங்களை படைத்தார். இந்த 33 தெய்வம் 50 எல்லாரும் சிவபெருமன் பஞ்சபத தத்துவம் இது எல்லா தெய்வம் ஒரு தத்துவத்தில் இருக்காங்க. அந்த தத்துவத்திற்குள்ள தெய்வங்கள் என்ன கேட்டாலும் அதான் கொடுப்பேன். பெருமாள்கிட்ட போய் எனக்கு பிள்ளை சூழ்நிலை காப்பாற்று அப்படின்னா அப்பா என்னால் முடியாது பணம் தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு தெய்வங்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரம் படைக்கப்பட்டார்கள். திருவாத நட்சத்திரம் சிவபெருமான் திருவாதிரை திருவோணம் பெருமாள் பூரம் மகாலட்சுமி உத்திராடம் கணபதி புரியுதுங்களா. அப்போ ஒரு சாரர் சிலை கும்பிட்டு போயிடுறாங்க. ஒரு சாரர் தேவாரம் திருவாசகம் மந்திரம் ஸ்லோகம் நான் வந்து எனக்கு வந்து நான் ஸ்ரீவித்யா உபதேசகர் நான் வந்து லலிதா புவனேஸ்வரி மந்திரத்தை லலிதாம்பி மந்திரத்தை படித்து தான் படிப்பேன் நான் விஸ்வசா படிப்பேன் அப்படி சொல்லி இப்படி சொல்லி படித்தும் சேர்த்து போயிடுவாங்க. இன்னொரு சாரர் தன் குடும்பம் சுத்தம் பந்தம் விவசாயம் அப்படின்னு சொல்லி இறைவன் நினைக்காமல் சேர்த்து போயிடுறாங்க. ஒருத்தர் எங்கெங்கே அருளோக சொல்கிறாங்க இங்கே அருளோ கேட்கலாமா அங்கே அருளோக்கெல்லாம் இப்படி போயிட்டுருக்காங்க. அப்போ என்றைக்கு ஞான குரு கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது அப்போ தான் குரு வருவாங்க. அதுதான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தரிசித்தா இருக்குது. ஒரு வார்த்தை சொல்வாங்க நர்சகுருன்னா பராபரம் நல்ல குரு கிடைப்பாங்களாம். என்ன சார் இது குரு 4 இருக்காங்க ஈனகுரு ஊனகுரு மோனகுரு ஞானகுரு. ஈனகுரு யார் அப்படின்னா பணத்துக்காக பிள்ளை சூனியம் காத்து கருப்பு மாந்திரி மனை கூட ஈனகுரு அவட்ட போய் ஞானத்தை பெற முடியாது. ஊனகுரு யார் அவர் பார்த்தீங்கன்னா தன் கலையை பிறப்ப மக்களை அடிமைப்படுத்தி மக்கள் அடி தன் கலையை பிறப்ப அடிமைப்படுத்திடுவார் அவ்வளோதான். நம்ம வந்து மனவதி கிளாஸுக்கு போனால் அங்கேயே மனவதி சொல்லிச்சு அங்கேயே உட்கார வச்சுருவார் ஆச்சுங்களா. அவருக்கு அடிமை தன் கலையை பிறப்பார் அவர் ஊனகுரு. மோனகுரு யார் தெரியுங்களா அவர் பீடம் அகத்திய பீடம் லலிதாம்பி பீடம் புவனேஸ்வரி பீடம் அடுத்தது ஒரு பீடத்தை வச்சு அந்த சாமிக்கு ஒரு கோயில் கட்டி அந்த சிலையை வச்சு அந்த சிலைக்கு பூஜை பண்ணி பௌர்ணமி அணைக்கு வாங்க கீர்த்தனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு அந்த பூஜையை சொல்லி ஏதோ பேசி சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அவர் போனால் கட்டி பிடிக்கணுமா அவருக்கு பாத பூஜை பண்ணணுமா போகும்போது 200 மாலையை போட்டு 100 மாலையை போட்டுக்கோ 400 ஃபோட்டோ எடுத்துக்கணுமா இதெல்லாம் என்னங்க அநியாயமாக இருக்குது. இப்போ ஞான குரு வருவார் டைரெக்டாக 1 மணி நேரத்தில் விளக்கம் கொடுத்துருவார். 1 மணி நேரத்தில் உங்கள் நிலைக்கு உணர்ந்துடுவார். நான் கற்றுக்கொண்டேன் என் அனுபவத்தில் பார்த்து அனுபவித்து விட்டேன் நான் கற்ற அனுபவம் உன் உடம்பில் இருக்கிறது அதை ட்யூன் பண்ணது என் வேலை. ஐ ஆம் காட் இல்லை நான் கடவுள் இல்லை ஐ ஆம் கைடு உனக்கு கைடாக இருப்பேன் துணையாக இருப்பேன். குருச்சேத்திர பொருளில் கிருஷ்ணாந்தரம் அர்ஜுனன் போனார் சொல்பிக்கிற ஜெயிக்க முடிந்தது. நம்ம குரு என்பவர் ஞான கைடு வாழ்க்கை போராட்டம் நீ பயன்படுத்து ஜெயிப்பு வழி சுத்தின்னு சொல்லுது. அதுபோல் ஞான குரு என்பவர் சகலம் கற்றுருப்பார் அவர் சதா காலம் இறை சொல்லியிருப்பார். அவருக்கு டைரெக்டாக 1 மணி நேரம் பயிற்சி நீ நானும் ஒன்று அவரை பார்த்துக்க முடியாது அவசியம் இல்லை தாடி மீச தேவையில்லை புத்தராட்சி கொண்ட தேவையில்லை
பேசுகிறனால தான் சால் போட்டு பேசுகிறது தேவையில்லை, யுவதிகளும் தேவையில்லை, அவருக்கு ஆசிரமம் தேவையில்லை, வீட்டிலே இருந்து செய்யுங்க, எங்கேயும் போகணும் அவசியம்னு சொல்லுவார். அவர் தான் ஞான குரு. அதாவது ஒரு கோயில் கருவறை சித்த சம்மதிக்கு போனால் மன அமைதி கிடைக்கிறது, அது கிடைக்கிறது. அந்த இடம் தான் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ்னு கண்டுபிடிச்சி போடுறாங்க. அந்த பிரெயின் வேவ்ஸோடு நாம் வாழ்நாளும் இருக்க முடியும் என்பது கற்றுத்தர தான் ஆதிநாத வாசியோகம். அதைத்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தை, ஏதும் அறியாது ஞானத்தங்குமே. அடுத்தது இல்லறம்பது நல்லறம். இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. 3 வயசு குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாய்வு அனைவரும் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஆதிநாத வாசயோகம். அந்த நாதத்தை நாம் இப்போ சொல்லித்தரோம். இந்த நாதம் பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்தில் அந்த நாதம் இருக்குது. இந்த பிண்டநாத் எழுப்பி அண்டா இணைத்து விட்டால் நமக்கு அடுத்த பிறப்பில்லை. இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசயோகம். இந்த ஆதிநாத வாசிய பயிற்சி தான் தன்னை அறியும் கலை, தன்னை வழங்கும் கலை, அடுத்தது சாகாக்கலை, மரணமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டையும் கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம். இனி பிறந்தால் ஆதின தெய்வ வழிபாடு இருந்தால் போது, ரெண்டு இருந்ததை முடியும் என்பதை உறுதியாக கூற முடியும். இது இல்லாமல் மாசத்தை 5 நாள் விரதம் இருக்கணும். அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, பலபிரஷ்டம் விரதம் இருக்கணும். அப்படி இருக்கணும். நீங்கள் தொழிலுக்காக ஒரு மந்திரத்தை உறுதியேற்றிக்கணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். தினசரி பதக்கத்தை படிக்கணும். இதை படித்தால் பிறப்பும் சகல சௌபாக்கியம் உறுதியாக வாழலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரலும் 9 லட்சம் 50,000 பார்த்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் 2017 யூடியூப் ஓப்பன் பண்ணேன். 2005 பயிற்சி நடந்தது. குரு 50 வருஷம் அனுபவமானவர். நம்ம 2005 நம்ம அனுபவம் இதுவரை எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரலும் 11 வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்ப முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவை விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79